நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி முடவாட்டுக்கால் கிழங்க வச்சு செய்யற ஒரு ரெசிபி. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நான் வந்து வெகேஷன் போறப்ப ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். திருச்சி மலைக்கோட்டையில இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து முடவாட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க. முட்டி எலும்புக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நிவாரணமும் இதில் கிடையாது. இந்த தோலை சீவிட்டு, இதை இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, இப்போ தோலை சீவிட்டு இந்த பாருங்க, இப்போ இதை இது மாதிரி எடுத்து பச்சை அப்படி நான் சாப்பிட்றேன். நம்ம லேடிஸ் பொம்பளை பிள்ளைங்க வந்து கர்ப்பவதிங்க சாப்பிட்டாங்கன்னா வயிற்றில் வளர்ற பிள்ளைங்களுக்கு எலும்பு நல்லா வளர்ச்சி கொடுக்கும், ஜாயிண்டெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்குற பிள்ளைங்க தாய்மார்களும் இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க இந்த பிள்ளை அந்த பாலை குடிக்க குடிக்க அந்த சத்து உடம்புல ஏற ஏற பிள்ளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆம்பளைங்களுக்கு முதுகு தண்டிலேருந்து முட்டி கால் எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பெண் வந்து ஒருத்தவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு எலும்பு தண்டு வலிக்குது வலிக்குதும்பாங்க, துணியை அப்படி முடியலேம்பாங்க. அவங்க இதை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி இந்த சூப்பத்தி கொடுத்தாலே அவங்களுக்கு உடனே வலி நிவாரணம். திருச்சியில் மலைக்கோட்டை கிட்டே வாங்கியிருந்தேன். கா கிலோ வந்து 300 ரூபீஸ்னு சொன்னாங்க. ஸோ கா கிலோ வாங்கியிருந்தேன். அப்புறம் வர வழியில் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம், ஏன்னா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்திரம் கிட்ட மார்க்கெட் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே கா கிலோ வந்து எனக்கு 200 இருந்தது. அங்கே கொஞ்சம் எனக்கு ஒல்லியாக இருந்துச்சு அந்த கிழங்கு. பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த கிழங்கு வந்து பாறையோட இடுக்கில் வளரும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஏற்காடு கொல்லிமலை அந்த இடத்துலலாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கிழங்கு நிறைய மண் இருக்குது. ஸோ அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதில் பார்த்தீங்கன்னா முடி மாதிரி இருக்குது. நம்ம எப்படி ஆட்டுக்காலில் வந்து நம்ம சுத்தம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து கொஞ்சம் முடியாக இருக்குது. நல்லா நம்ம அந்த கத்திலேயே வந்து கீறி விட்டாலே வந்து அது வந்துடும். கீறி விட்டுட்டு அப்புறமேட்டு அப்படியே அந்த தோலை வந்து நம்ம அப்படியே வந்து சீவணும். ஆக்சுவலி இது கொஞ்சம் கஷ்டமான பாட்டு, பட் வந்து இது செஞ்சு சாப்பிட்றப்ப வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சூப் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்க, ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் மண்ணாக இருக்குது. இதை நம்ம திரும்பியும் வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து துருவிக்கணும். நான் வந்து சாப்பரில் போட்டு துருவினேன். கொஞ்சம் துருவுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்புறமேட்டு சாப்பரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி தட்டில் போட்டு நம்ம காய வச்சுக்கலாம். நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும்னு இல்லை, நம்ம நல்லா வந்து ஃபேனுக்கு கீழே வந்து இந்த மாதிரி காய வச்சாலே வந்து ஒரு நாள் நைட்டில் வந்து நல்லா காஞ்சிருது. பாருங்கள், பஞ்சு பஞ்சாக அப்படியே வந்து பறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வெளியில் காய வச்சோன்னா பறந்துடும். ஸோ பெட்டர் வந்து நம்ம ஃபேனுக்கு கீழே வந்து நல்லா நைட்டில் வந்து ஃபுல் ஃபேன் வச்சு காய வச்சா நல்லா காஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை நம்ம வந்து ஸ்டோரேஜ் பேக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம செஞ்சு சூப் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ நான் வந்து சூப் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்துருக்குறேன், சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையா அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு எடுத்துருக்குறேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் குறைக்குறன்னு அரைச்சிக்கலாம். ஒரு 3 கப் தண்ணியில் நான் இந்த பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ இது நம்ம கொதிக்க வைக்கிறப்ப ஒரு நல்ல அருமா வரும். இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம் அப்படின்னா உள்ளங்கை அளவுக்கு அந்த கிழங்கு எடுத்து நல்லா சீவிட்டு நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அது கூட வந்து மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பஞ்சி, பூண்டு அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைக்கலாம். அதுவும் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காய வச்சு செய்கிறதுலேயும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியலை. ரொம்ப ஈஸி கூட, நம்ம வந்து ஒவ்வொரு தடவை வாங்கிட்டு வந்து நம்ம செய்ய முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து எப்போல்லாம் வந்து நமக்கு உடம்பு முடியல, கையெலாம் ரொம்ப கை கால்லாம் ரொம்ப வலிக்குது அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சில பேர்த்துக்கு குளிர்காலம் வந்தாலே வந்து கை கால்லாம் வந்து குடையிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி சூப் செஞ்சு குடிக்கலாம் நல்லா சூடாக ஈவினிங் டைமில். இப்போ அது நல்லா வந்து கொதிச்சிருச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸாக. இதை நம்ம வடிகட்டியும் குடிக்கலாம், வடிகட்டாமையும் குடிக்கலாம். நான் வந்து வடிகட்டி குடிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வடிகட்டாமல் கூட நீங்கள் வந்து அப்படியே கூட சூப் மாதிரி குடிக்கலாம்.
இது வந்து டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப நம்ம வந்து பாயாவோட சூப் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. எதுவும் வந்து அந்த மூலிகை வாசனை அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா நம்ம பாயா சூப் குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சர்விங் போர்டில் சுட சுட வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், யார் வேணாலும் குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சூப்பை. இது எலும்பு அது சம்மந்தமானது மட்டும் இல்லை, உடம்புல நிறைய நோய்கள் தீர்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து சூப் பவுடர் மாதிரியும் செஞ்சும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் காய வச்சுருந்த அந்த கிழங்கை சூடான பாத்திரத்தில் போட்டுட்டு ரொம்பலாம் வந்து பறக்கக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு அது அந்த கிழங்கு வந்து ஜஸ்ட் சூடாக இருக்கணும். நம்ம தொட்டு பார்க்குறப்ப கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அந்த ஒரு மாய்ஸ்சர் இருந்ததுன்னா வீணாக போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு இருக்கும். எங்கெல்லாம் இந்த கிழங்கு கிடைக்காத இடத்துல இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நான் வந்து மிளகு ஜீரகம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு, அதாவது நல்ல சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம அதையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவையோ நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள் கூட சேர்த்து இதையும் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி சூப் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். ரொம்ப செம்ம சூப்பரான ஹெல்த்தியான சூப் பவுடரும் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்கி செஞ்சு பாருங்கள். இது ரெடிமேடாக கிடைக்கிது நமக்கு ஷாப்லலாம், ஆன்லைன்லலாம் கிடைக்கிது, பட் இதை நம்ம வீட்டில் செய்கிறப்ப இன்னும் கூட ஹெல்த்தியாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல்.